இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனைகளோடு உங்களை சந்திப்பதிலே அன்பார்ந்தவர்களே மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பாடல் 34, இந்த ஏழை கூவி அழைத்தான், இறைவன் செவி சாய்த்தார். ஆண்டவர் நமக்கு செவி சாய்த்தார். இன்றைக்கு நற்செய்தி வார்த்தை, இறை வார்த்தை, மத்தேய நற்செய்தி 8வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 28-34 வரை உள்ள இறை வார்த்தையில் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு அல்லது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற வார்த்தையானது, இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை. யார் சொன்ன வார்த்தைகள் இது? இன்றைக்கு நற்செய்தி மத்தேய நற்செய்தி 8வது அதிகாரத்தில் பேய் பிடித்தவர்கள் சொல்லுகிறார்கள், இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை. எப்படி தெரிந்தது? இந்த பேய் பிடித்தவர்கள் யார் இவர்கள்? பேய் பிடித்தவர்கள் என்றால் தீமையில் இருப்பவர்கள், தேவையற்றவைகளோடு இருப்பவர்கள் தான் பேய் பிடித்தவர்கள். வாழ்க்கைக்கு ஒவ்வாத செயல்களில் இருப்பவர்கள் பேய் பிடித்தவர்கள். யார் இவர்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே அந்த பேய் பிடித்தவர்கள் தான். நாம் எல்லோருமே இந்த பேய் பிடித்தவர்கள் தான். அவர் கேட்பது போல, இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை அப்படின்னா, என் வேலை என்ன செய்ய விடு. ஏன் இயேசுவை அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால், இயேசு நன்மைகளை செய்ய மட்டுமே அனுமதிப்பார். இன்றைக்கு அவர்கள் யார் என்றால் நாம் தான், அந்த பேய் பிடித்தவர்கள் நாம் தான். நமக்குள் இருக்கிற பேய்கள் நம்மை ஆண்டவரிடம் நெருங்க விடாமல் செய்கிறது. என்ன பேய்கள்? சாதி, ஜாதி பார்ப்பது. கிறிஸ்தவர்களுக்குள் எங்கிருந்து வந்தது ஜாதி பார்ப்பது? கிறிஸ்தவர்களுக்குள் எங்கிருந்து வந்தது ஜாதி பார்ப்பது? தொடக்குணல் புத்தகம் சொல்கிறது, 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை, கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கி அவை மிகவும் நன்றாயிருந்தன. எப்பொழுது இந்த வார்த்தை வருகிறது என்றால், அனைத்தையும் படைத்து முடித்த பிறகு, உலகத்தை படைத்து முடித்த பிறகு, மனிதனை உருவாக்கிய பிறகு ஆண்டவர் அனைத்தையும் நல்லதென கண்டார். எங்கிருந்து வந்தது ஜாதி? எங்கிருந்து வந்தது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்றது? எங்கிருந்து வந்தது நான் உயர்ந்தவன் நீ ஏழை நான் பணக்காரன் என்பது எங்கிருந்து வந்தது? எனவே ஆண்டவர் மனிதனை தம் சாயலில் படைத்திருக்கிறார். எனவே இதில் வேதனைக்குரிய செய்தி, கிறிஸ்தவர்களே, இறைவன் நம்மை அவர் சாயலில் படைத்து விட்டார். ஆனால் இன்றைக்குமே அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள், பெயர் அளவில கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறமே ஒழிய நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது என்பதுதான் நிதர்சனம். அதனுடைய வெளிப்பாடு தான் கொரோனாவாக நான் பார்க்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இயற்கை மூலமாக ஏற்படுகிற சூழல்களை நான் பார்க்கிறேன். கடவுளை நீ ஏற்றுக்கொள்ளாத பொழுது, அவருடைய பிறப்பை, அவருடைய உருவாக்குதலை, அவருடைய படைப்பை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் அது எதை வெய்யப்படுத்துகிறது? எதை வைத்து இதை சொல்லுகிறோம் என்றால், எப்படி கிறிஸ்தவத்திற்குள் சாதியம் வர முடியும்? எப்படி கிறிஸ்தவத்திற்குள் சாதியம் வர முடியும்? அவர் சாயலில் உருவாக்கினார். அப்படி என்றால் கடவுள் உருவாக்குவதிலே நீ குறை சொல்லுகிறாயா? இவன் சரியில்லை அவன் சரியில்லை என்பது நீ கடவுளுடைய படைப்பை கேள்வி கேட்கிறாயா? எனவே அவன், அந்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியே வருகிறார்கள். நீங்கள் அச்சைதில் கல்லறையிலிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை. யார் யாரெல்லாம் இந்த தீவினையில் இருக்கிறோமோ, யார் யாரெல்லாம் இந்த ஜாதி என்ற அடிப்படையில் அடிமைகளாக இருக்கிறோமோ, நம் அனைவருக்குமே அந்த பேய்கள் இருக்கிறது. நம் அனைவருமே இந்த பேயினால் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்து செல்லவே முடியாது. நான் ஜெபமாலை போட்டுக்கலாம், நான் பூசைக்கு வரலாம், நான் ஜெபமாலை இல்லை தனி ஜபத்தில் அமரலாம். ஆனால் யோவான் செய்தி 1வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை சொல்கிறது, ஒளி இருளில் ஒளிர்ந்தது. ஒளி இருளில் ஒளிர்ந்தது. அடுத்த வார்த்தையை பாருங்க, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. நன்மையும் தீமையும் இணையாது. இந்த தீமையை பிடித்து கொண்டு நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்பது நம்மையே நம்மை ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். மனம் மாறுவோம்.
இந்த சாதியம் என்ற பேயிலிருந்து வெளிவருவோம். மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்பாய் கிறிஸ்தவர்களாகிய நாம் மாறுவோம். நாம் ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். படைப்பிலே அனைத்தையுமே அவர் நல்லதாக கண்டார். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தார்கள். இன்றைக்கு நாம் பாவிகளாயிருக்கிறோம். மனம் மாறுவோம். இந்த உலகத்தை மீட்டருளும் இறைவா, மன்னிப்பு கேட்கிறோம் இறைவா என்று எதுவதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறோமோ, சாதியம் மட்டுமல்ல, இது அடிப்படையாக இது இருக்கிறது என்று சொல்லுகிறேன். வேறு எது எதுவெல்லாம் ஆண்டவருக்கு எதிரான செயல்பாடுகளை நாம் செய்கிறோமோ, கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்கிறோமோ, இறைவா மன்னியும் என்று மனமாறுவோம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் செவிசாய்த்தார். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, ஆவியானவரே, அன்பு நேசரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மீது இறங்குவீராக, மனிதர்களை மனிதர்களாய் பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அப்பா இயேசுவே எங்களுக்கு தருவீராக. வல்லவரே, நல்லவரே, உமது பிரசன்னம் எங்கள் மீது ஒளிர்வதாக. இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயிலிருந்து எங்களை மீட்டருள்வீராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாற உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆமென்.